தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சோத்து கத்தால கத்தால ஃபேமிலியில இதுவும் ஒரு வகை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி ரொம்ப சர்வ சாதாரணமா கிடைக்கிற இந்த சோத்து கத்தால எவ்வளவு மருத்துவ குணம் உள்ளது அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியாது. இதுல என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்கு, எதுக்கெல்லாம் இந்த சோத்து கத்தால யூஸ் ஆகுது அப்படின்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோத்து கத்தால நம்ம உடம்ப ரொம்ப இளமையாவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது. சோத்து கத்தாலைய ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு மருந்தா மட்டும் பார்க்க கூடாது, இதை ஒரு மருத்துவ குணம் உள்ள உணவா பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோத்து கத்தாலையில அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கு. இந்த சோத்து கத்தாலைய எப்படி கிளீன் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு அதை பத்தி விவரமா சொல்ல போறேன். சோத்து கத்தாழையில இருந்து ஒரே ஒரு இலையை மட்டும் அழகா வெட்டி எடுத்துருங்க. வெட்டி எடுத்த இலையில ரெண்டு பக்கமும் முள் இருக்கிற சைடை கிளீனா வெட்டி எரிஞ்சிட்டு தோள்களை சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா உள்ள ஜெல் மாதிரி சோத்து கத்தாழை இருக்கும். அதுதான் சோத்து கத்தாழை சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோத்தை அழகா கிளீன் பண்ணி தண்ணியில போட்டு ஒரு அஞ்சாறு தடவை வாஷ் பண்ணுங்க. எடுத்து வாயில வச்சா கசக்காத அளவுக்கு இதை வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிட்டு வீட்டுல குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் இதை சாப்பிடலாம். இது அப்படியே சாப்பிடலாம், இல்ல அப்படியே சாப்பிடறதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா ஒரு டம்ளர்ல வெது வெதுப்பான தண்ணி எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சோத்து கத்தாழ சோறு அதில் ஆட் பண்ணி அப்படியே குடிச்சிடலாம். இது கசக்கவும் கசக்காது, எந்த ஸ்மெல்லும் வராது. இப்படி நம்ம சாப்பிட்றதுனால இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல செரிமான கோளாறுகள் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப பெரிய மருந்து அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது தொடர்ந்து சாப்பிட்டு வர்றவங்களுக்கு செரிமான கோளாறு எதுவுமே இல்லாம சரியாயிடும். அது மட்டும் இல்லாம பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டை ஈஸியா டைஜஸ்ட் பண்ணி விட்டுரும். அதனால அவங்களுக்கு பாத்ரூம் போற நேரங்கள்ல எந்த கஷ்டமும் இருக்காது. அடுத்ததா இதை தினமும் சாப்பிட்டு வர்றதுனால உடம்புல இருக்கிற ஹீமோகுளோபின் லெவல் அதிகப்படுது, அதாவது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹீமோகுளோபின் லெவல் நம்ம பிளட்ல எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அதோட சீப்பாகவும் நம்ம வீட்டு பக்கத்திலே இருக்கிற இந்த கத்தாலையே நமக்கு உதவுது அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததா இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சின்ன சின்ன கொசு கடிச்சு டெங்கு மலேரியா அப்படின்னு நோயெல்லாம் வந்து அசால்ட்டாக வந்து நம்மளை தாக்கிடுது. அப்படி வந்து தாக்காமல் இருக்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல ரொம்ப முக்கியம். இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிலவங்களுக்கு தன்னைத்தானே உடம்பு ரொம்ப சூடாக இருக்கும். அவங்க உடம்புக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க ஹீட்டை குறைக்கிறதுக்கு. அவங்க நம்ம சொன்ன முறையில் இந்த கத்தாழையை தினமும் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க உடம்புல இருக்கிற சூடு அத்தனையும் தானா தணிஞ்சிடும். குளிர்ச்சி உடம்பு இருக்கிறவங்க இதை காலையில சாப்பிட்டா சளி பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இதை மத்தியானம் சாப்பிட்டீங்கன்னா சளி பிடிக்கிற பிரச்சனைகள் வராது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கத்தாழைனாவே இளமை அப்படின்னு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லணும். கத்தாழையை தினமும் சாப்பிட்டுட்டு வர்றவங்களோட ஸ்கின் டோன் நல்லா மாறிடும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வயசான தோற்றம் அவ்வளவு சீக்கிரம் வந்துடவே வந்துடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கத்தாழையை ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா எப்போதுமே இளமையாக இருக்கலாம் அப்படிங்கிறது உண்மை. அடுத்தது ரொம்ப காமனான பிரச்சனை நம்ம எல்லாருக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சக்கரை நோயையும் ப்ரெஷரையும் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு இந்த கத்தாழை ரொம்பவே உதவி பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஹீமோகுளோபின் லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. இது எல்லாம் சேர்ந்து நம்ம உடம்புல ப்ரெஷர் அப்புறம் சுகர் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு பாதுகாப்பான மருந்து. அடுத்து பெண்கள் ஆண்கள் இருவர் மத்தியிலுமே ரொம்ப பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுறது முடி உதிர்தல். இந்த முடி உதிராம இருக்கிறதுக்கு எவ்வளவோ மருந்து மார்க்கெட்ல கிடைச்சாலும் அத்தனை மருந்தோட இன்கிரீடியன்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல அலோவேரா அப்படின்னு இதோட ஆங்கில பேர் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அலோவேரா வந்து அந்த அளவுக்கு முடி கொட்டுறதை நிறுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்குது. நம்ம வீட்டு தோட்டத்திலேயே சும்மா செடி மாதிரி வச்சு விட்டா அது பாட்டுக்கும் குறுத்து விட்டு நிறைய கிளைகள் வர்ற ஒரு ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு செடி தான் கத்தாழை செடி. அதுக்கு நீங்க ரொம்ப மெயின்டைன் எல்லாம் பண்ண வேண்டாம், ஒரு தடவை வச்சு விட்டுட்டீங்கன்னாவே போதும். தண்ணி ஒரு தடவை ஊத்திட்டா ஒரு மாசம் ஒரு தடவை ஊத்துனா கூட போதும், அந்த அளவுக்கு அது தானா வளர்ந்துக்கும். இந்த கத்தாழையில இருந்து அதோட சோத்தை மட்டும் வெளியில எடுத்து மிக்சியில போட்டு அடிச்சோ இல்ல அப்படியே தலையில தேய்ச்சி குளிச்சா தலை முடி உதிர்தல் கம்மியாயிடும், முடி நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஷைனியாகவும் வளரும். இந்த கத்தாழை நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமான ஆன்டிபயோட்டிக்ஸ் மாதிரி வேலை செய்யுது. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும் இல்லாமல் வர்ற நோயை தடுக்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸாகவே இந்த கத்தாழை வேலை செய்யுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரியான மருத்துவ குணங்கள் இருக்கிறது தான் இந்த கத்தாழை.
அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல ஏதாவது வெட்டு காயமோ இல்ல ஏதாவது புண்ணு இருந்தாவோ அது சீக்கிரம் ஆறுறதுக்கு இந்த கத்தால உதவியா இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க புண்ணு மேல போடுறீங்க இல்ல வந்து அதை ரெகுலர் பேசிஸ்ல சாப்பிட்டாலுமே இந்த மாதிரி சின்ன புண்களையும் சின்ன கீறல்களையும் ரொம்ப சீக்கிரமே உங்களுக்கு குணப்படுத்திடும். இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பல் ஈரல்கள்ல வலிக்கிறது. இந்த பல் ஈரல் வலி எல்லாமே நம்ம ரெகுலரா இந்த கத்தாலையை சாப்பிட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தோம்னா இந்த பல் ஈரல்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கிருமிகள் வளராமையும் நம்மள பாதுகாப்பா வச்சுக்கிறது. ஸோ இப்போ வர்ற முக்காவாசி மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, முடி வளர்றதுக்கான ஒரு ப்ராடக்டா இருக்கட்டும், இல்ல பல்லு வலிக்கான ஒரு ப்ராடக்டா இருக்கட்டும், இல்ல ஸ்கின்னுக்கான ஒரு ப்ராடக்டா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அலோவேராவோட பங்கு ரொம்பவே அதிகமாக இருக்கு. சாதாரணமாக டெய்லி பேசிஸ்ல நம்ம குளிக்கிற சோப்புல கூட அலோவேராவோட அளவு அதிகமாகிக்கிட்டே வருது. ஸோ இதோட உபயோகம் என்ன, இதனால நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன அப்படின்னு நம்ம எல்லாரும் மெதுவாக உணர்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். இதை வந்து ஒரு கெமிக்கல் கலந்து நம்ம உடம்புல செலுத்தாம, தினந்தோறும் இதை ஒரு மருத்துவ குணம் கொண்ட மருந்தா பார்க்காம, இது ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு உணவா பார்த்து, நம்ம தினமுமே நம்மளோட உடம்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா இது அத்தனை விஷயங்களையும் இது அத்தனை நோய்களையும் நம்மளை தடுத்து நிறுத்த முடியும். அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளைக்கு எந்த உடல் உபாதைகளும் இல்லாம சந்தோஷமா வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ இன்னும் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.